ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா மேகி மோமோஸ். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு கப் மைதா, ரெண்டு மேகி பேக்கெட், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து முட்டைக்கோசம் கேரட்டும் எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 4 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணிக்கோங்க, மேகி மசாலாஸ், வினிகர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம மேகி மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பேசனில் ஒரு கப் மைதா, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு கரண்டி ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பூண்டை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச கோசியும் கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சு வந்ததும் மேகி மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு மேகியும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. மேகி ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், மோமோஸ்க்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ மேகி ஃபில்லிங் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர்ல 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான மேகி மோமோஸ் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.